ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொற்றாலம் தென்றல் சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நல்ல மொறுமொறுப்பான டேஸ்டியான மணமுள்ள தேங்காய் எண்ணெயில் பொரித்தெடுக்கப்பட்ட கேரளா ஸ்டைல் நேந்திரங்கா சிப்ஸ் பார்க்க போறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிப்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, தண்ணி, நம்ம தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு கலந்து வச்சுக்கணும். நேந்திரங்காய் உரிச்சு இதில் போட போறோம். கரைப்படாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இதில் உள்ள கரையெல்லாம் அந்த உப்பு தண்ணியில் போயிடும். பொறிக்கையில் உப்பு போட வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம தண்ணியிலே உப்பு போட்டதுனால நம்ம அந்த பொறிக்கையில் நம்ம உப்பு போட வேண்டிய தேவை வராது. அதனால் நம்ம உப்பு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம், கரையும் போயிடும். அப்புறம் வந்து நம்ம கையில் எண்ணெய் நல்லா தேங்காய் வந்து நல்லா தேய்ச்சிக்காங்க எல்லா பக்கமும். அதுக்கப்புறம் கத்திலையும் தேங்காய் தேய்ச்சிக்காங்க, ஏன்னா நம்ம கையில் கரைப்படும், கத்திலையும் கரைப்படும். அதனால அந்த தேங்காய் தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா ஒட்டும் கரை இருக்காது. இப்படி இது பண்ணிட்டு அதே மாதிரி காயை வந்து கழுகி எடுத்துக்காங்க, ஏன்னா தோலை வச்சு நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ண போறோம். சிப்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தோலில் இந்த பொரியல் பண்ணணும். அதனால தோல் எடுத்து வச்சுக்காங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊறட்டும், அந்த கரை எல்லாம் போட்டோம். 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊறிடுச்சு. அதனால இப்ப இந்த தண்ணியில இருந்து எடுத்து இந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகுறதுக்கு வேண்டி இப்ப வந்து கட் பண்றது. நான் இதுல எப்படின்னு காட்டுறேன் பாத்தீங்களா, இத மாதிரி நைஸா வரும். நான் எப்போவுமே கத்தியில் தான் கட் பண்ணுவேன். இது வந்து கத்தியில் கட் பண்ண தெரியாதவங்க அதிட்டு கட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க இப்படி இதில் பண்ணுங்கள். கத்தி தான் சூப்பராக வரும். கடையில் எல்லாம் இப்படி வாங்குவோம், அதை மாதிரி நல்லா வரும், சூப்பராக வரும். ஒரு செகண்டில் நம்ம எல்லாமே முடிச்சிடும். அழகாக கத்திட்டு கட் பண்ணுறது ரொம்பவே இது. ஆனால் தெரியாதவங்க அதுகிட்டே கட் பண்ணிக்காங்க. கிறிஸ்மஸ் வருது இல்லை, அதனால் எல்லாருக்கும் பக்கத்துல எல்லாம் கொடுக்கணும்ல, அதனால கூடுதலாக பண்ணுறேன். அதனால் நான் கத்திட்டு பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எனக்கு முடிஞ்சிடும். மம்மி வந்துட்டு நிறைய சிப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கதால ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நானும் என்னோட பிரதரும் மம்மிக்கு நீட்டாக அடுக்கி வச்சு அதை ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுக்கி வச்சு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லா விஷயத்துலையும். இப்போ செக்கு தேங்காய் வந்து ஊற்றி இருக்கிறோம், நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஏன்னா ஒன்று ஒன்றா போட்டால் நமக்கு கையில் போடாமல் ஒட்டாமல் வரும். நம்ம ஃபேனு கீழே வச்சுருந்ததுனால நல்லா உணர்ந்துருச்சு, அதனால் ஒட்டாது. பார்த்திங்கன்னா இப்படி வச்சதுனால நமக்கு ஒட்டவே இல்லை, எல்லாமே நல்லா தனித்தனியாக வந்துருக்குது. தேங்காயில் பண்ணுங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு மொறு மொறு நல்லா சூப்பராக இருக்கும். வீடு எல்லாமே சிப்ஸோட மணம் தான் அடிக்குது, எங்கே போனாலும் சிப்ஸோட மணம் தான். நல்லா பொறுமையாக போடுங்க, கையில் பற்றாத அளவுக்கு பார்க்க அது அப்படியே நல்லா துள்ளி வருது. பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அது நம்ம கடையில் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிடல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தோம், வீட்டில் நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம், உப்பெல்லாம் கம்மியாக இருக்கும். கடையில் திரும்ப திரும்ப அந்த எண்ணெயிலே போடுவாங்க, அது நமக்கு உடம்புக்கு தான் கேடு. தனித்தனியாக பிரித்து விட்டுக்காங்க, நல்லா நம்ம போடையிலே நம்ம நல்லா பிரித்து விட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லை நம்ம உப்பு தண்ணியில் போட்டிருக்கோம்ல, அதனால் நம்ம வந்து உப்பு போட வேண்டியது இல்லை. உப்பு கொஞ்சம் கூடுதல் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கங்க. இப்போ வந்து இந்த பக்குவத்தை எடுத்துடலாம். நம்ம எடுக்கையில தெரியும் இந்த நெப்பாடி பார்த்தீங்களா, கலகலன்னு கேட்குதா, இப்படி இருக்கணும் நமக்கு. இந்த மேலுள்ள தோல் நான் பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க.
அப்படி வரல அப்படினு சொன்னா இடி எடுத்து இப்போ நீட் ஆயிச்சா இத மாதிரி எடுத்துக்காங்க அப்புறம் இத எப்படி கட் பண்றது அப்படினு கட் நல்லா பொடிசா இருக்கணும் இங்க பாருங்க कट पड़े मोर तनिया इतनी अना कट पड़ी पटर अंदर माराम अद्कुटी ना इंगे काटे इप्ली पड़े ना ये मोर मोर तटे करपा अंत कलर अब नम्बर चेंजाकाम पच कलर अब ना पाक नमल पड़े ना कलर इतमी ना पारें इतमी कट पड़ा இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்க தோல் எடுக்க தோல் எடுக்காம இருக்குது இது தோல் எடுத்தது நம்ம மேல எல்லாம் தோல் எல்லாம் எடுத்துட்டோம் இது தோல் எடுக்காம இருக்குது தோல் இப்படி எடுத்துக்கறணும் அப்புறம் வந்து நான் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்க்கலாம் நம்ம நேந்திரங்காய் தோல் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அத பொரியல் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தறலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் கடுகு 3 டீஸ்பூன் துருவிய தேங்காய் தேவையான அளவு உப்பு தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு 15 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் தேவையான அளவு கருகப்புள 5 பல் பூண்டு வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம் எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு லைட் கருகப்பு போட்டுக்கலாம் தோல் போட்டுக்கலாம் நல்ல கலரி விட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதே நல்லா சேர்த்து கலரி விடலாம் இந்த நேந்திரங்காய் தோல் நம்ம அத வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கும் தெரியாது இது வேஸ்ட் பண்ணிடுவாங்க பொரியல் பண்ண நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல ஹெல்தியும் கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல கலரி விட்டுட்டு இதுல ரிச் ஃபைபர் இருக்கு நல்ல ஸ்ட்ரெngth கொடுக்கும் பாடிக்கு கொஞ்ச நேரம் அது சிம்ல வேகட்டும் எல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுர்க்கேன் 5 பல் பூண்டு 2 பச்சை மிளகாய் போட்டுர்க்கேன் இப்போ 15 சின்ன வெங்காயம் அதோட சேர்த்துக்கலாம் 3 டீஸ்பூன் தேங்காய் துருவிய தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸில வந்து ரிவர்ஸ்ல அடிச்சுக்கலாம் பேஸ்ட் அரைக்க வேண்டாம் பொரியலுக்கு எப்படி பண்ணுவோம் அது மாதிரி ரிவர்ஸ்ல அடிச்சுக்கலாம் இப்போ இந்த பதத்துக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ இதல சேர்த்துறலாம் செம டேஸ்டா இருக்குங்க இது நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாத்தீங்கன்னா தோலை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க ஹோல்ல அதோட சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சி இருக்கு அதனால கூடுமானவர எந்தெந்த வெஜிடபிள்ஸோட தோலெல்லாம் நம்ம எடுத்து நம்ம இப்படி பண்ண முடியுமோ பொரியல் குழம்பு பண்ண முடியும் அதை யூஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிக்கணும் 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு சிம்ல வந்து குக்க ஆகட்டும் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு பொரியல் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லலாம் 10 நிமிஷத்துல நல்ல சூப்பரான டேஸ்டியான பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்டியான ஹெல்தியான நேந்திரங்காய் தோல் பொரியல் ரெடி ஆயிருச்சு இப்போ நான் அதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாவ் நல்ல டேஸ்டியா இருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க இந்த வீடியோவை மறக்காம Subscribe பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை பை